சிடிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிக்காளர் திரு நம்பிநாராயண் வணக்கம் திரு நம்பினாரன் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ சீய எதிர்ப்பு போராட்டம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் வண்ணாரப்பேட்டைலாம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பண்ணாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக அரசு ஆறு சிறப்பு காவல்துறை அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க இந்த போராட்டம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடந்து போராட்டம் முடிந்து விட்டது ஷாகன் பார்க்கில் மட்டும் நடந்துட்டுருக்கு தமிழகத்தில் போராட்டங்கள் நடந்தது எல்லாம் இந்த வண்ணார்பேட்டை மட்டும் தமிழகத்தினுடைய ஷஹான் பார்க்குன்னு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க போன வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு ஸ்பர்ட் அந்த போராட்டத்தினுடைய எல்லை மீறப்பட்டது டி இங்கே கமிஷனர் ஒரு உத்தரவு போட்டு இருபத்தொம்போது வரை எந்த நிகழ்ச்சிக்கும் அனுமதி கிடையாது என்பதால் கலந்து போக சொல்கிறாங்க இப்போது அது அனுமதி இல்லாமல் நடந்த ஒரு கூட்டம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அது அமைதியாகத்தானே நடந்ததுன்னு கேட்குறாங்க அனுமதி இல்லாமல் நடந்தது அமைதியாக நடந்தாலும் அமைதி இல்லாமல் நடந்தாலும் அனுமதி இல்லாமல் நடந்ததுன்னா காவல்துறைக்கு கலந்து போகச் சொல்லத்துக்கு மரியாதை இருக்குது அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா போதும் காவல்துறை பேரிகேட்ஸை இவங்க தள்ளுறாங்க காவல்துறை சமாளிக்க முடியல போய் யார் யார் தள்ளினாங்களோ ஒவ்வொருத்தராக அப்படி தூக்கிட்டு வராங்க அவ்வளோதான் எந்த தப்பும் நடக்கலை ஆனால் அதை காரணமாக வைத்து தமிழகம் முதல் ஏதோ அடிதடி நடந்த மாதிரியும் யாரோ செத்து போயிட்ட மாதிரியும் தமிழகம் முதல் நடத்தி இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க வருகிற பத்தொம்போதாம் தேதி தமிழ்நாடு தலைமை செயகலகத்தை முற்றுகையிடுவோம்னு அறிவிச்சிருக்காங்க இப்போ முற்றுகைக்கு யார் யார் வருவா சென்னையில் உள்ள முஸ்லீம்ஸ் மட்டும் வருவாங்க தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்களா எப்படி அரசாங்கம் சமாளிக்கப் போகிறது இந்த ஆறு பேரை இவங்க வேறு வேறு பகுதியில் நியமித்திருக்கிறார்கள் கண்காணிப்புக்குன்னு கண்காணித்து என்ன பண்ண போகிறாங்க வர்றவங்களை எப்படி தடுக்க போகிறாங்க வர்றவங்களால் எப்படி அமைதிக்கு என்ன அனுமதி கொடுக்க போகிறார்களா இல்லையா வர்றவங்களால் என்ன பிரச்சனை வரும் அதனால் திட்டமிட்டு தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் எப்படி ஜல்லிக்கட்டில் பண்ணாங்களோ ஒரு அடிதடியை உருவாக்கி என்ன ஒரு அமைதியின்மை உருவாகிற இடத்துல கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும் ஒரு தள்ளுமுள்ளு வரும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரத்தான் செய்யும் அப்படி வந்தால் அதை வச்சு இது பண்ணலாம் பார்க்குறாங்க இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் அமைதியாக நடந்த போராட்டம் என்ன அமைதி சட்டத்துக்கு விரோதமாக நடந்த போராட்டம் அதை கண்டிக்கணுமா இல்லையா அனுமதி இல்லைன்னா அங்கே அனுமதி இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குங்க இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்புக்கு அனுமதி கொடுக்கல பல வருஷமாக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ண கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கினது நீங்கள் அனுமதி இல்லைன்னா அனுமதியை வாங்குங்க எங்களால் சட்டம் ஒழுங்கை இது பண்ண முடியுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் இப்போ ஆறு பேரை நியமிச்சிருக்கிறாங்க நேற்று இரவு விட முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பேச்சுவார்த்தையினுடைய விவரங்கள் இன்னும் வெளியில் வரல அதாவது அரசாங்கம் பாருங்கள் இதுவரைக்கும் சிஏஏ எதிர்ப்பு போராட்டம்னு இருந்தது இப்போ போராட்டத்தினுடைய நோக்கம் மாறி மாறியிருக்கிறது என்றால் தமிழக சட்டமன்றம் சிஏஏக்கு எதிராக தீர்மானம் போட வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது இந்த கோரிக்கை இல்லவே இல்லை இல்லாத ஒரு கோரிக்கையை அதாவது ஒரு போராட்டத்துக்காக கோரிக்கை கண்டுபிடிக்கிறார்களே தவிர கோரிக்கைக்காக போராட்டம் நடத்தலை அதனால் இது திட்டமிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை எப்படி தமிழகம் சமாளிக்கப் போகணும்னு பார்க்கணும் ஒரு உண்மை மட்டும் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த ஒரு டிவியில் ஒரு காவல்துறை ரிட்டர்டு அதிகாரி பேசுகிறார் காவல்துறை பயந்து போய் போயிருக்கிறதுன்னு அவரே சொல்கிறார் காவல்துறை பயந்து போய் இருக்கிறதுனா ஒட்டுமொத்த மக்களை பயமுறுத்துவதற்காக ஒரு ஏற்பாடு அது அப்போது காவல்துறை இந்துக்களை காப்பாற்றாது அரசாங்கம் இந்துக்களை காப்பாற்றாது தான் இந்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ எல்லா ஊர்லேருந்து அவங்க சென்னைக்கு வரப்போகிறாங்க பத்தொம்போதாம் தேதி வரும்போது அமைதியாக வருவார்களா எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை நடக்கும் வர்ற கள்ள கள்ளத்துக்கி எறிவாங்களா இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது நேற்றுக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய தொகுதியான வாரணாசிக்கு போயிருந்தார் பல திட்டங்கள்லாம் துவக்கி வைக்கிறதுக்கு அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் குடியுரிமை திருத்த சட்டத்தில் மாற்றமே இல்லை இது நிச்சயமாக அமல்படுத்தியாச்சு இதில் பின்வாங்க போவதில்லைன்னு நேத்திக்கு வந்து அனைத்திரமாக சொல்லியிருக்கார் நம்முடைய பிரதமர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார் முந்நூற்றி எழுபது ரத்து செய்ததும் திரும்பப் பெறப் போகிறதில்லை அதையும் சொல்லியிருக்கார் அறுபது விஷயத்தையும் பேசியிருக்கார் இது எல்லாமே பன்னெண்டு காலமாக பேசப்பட்டு வந்த ஒன்று தான் அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் திருப்பி சொல்கிறார் ஏன்னா இந்த மூணு விஷயமே வேறு வேறு காலகட்டத்தில் காங்கிரஸ்காரர்கள் ஆதரவாக பேசணும் தான் அயோத்திக்கு முதல்ல கோயில் வரணும்னு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதில் எண்பதில் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் பிறக்கிறது என்ன அதுக்கு முன்னால் கிடையாது அதுக்கு முன்னால் ஜென்சங் காலத்துலேயும் கிடையாது ஜென்சங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் பிறக்கிறது அப்போது அதுக்கு முன்னாலேயே அயோத்தி பிரச்சனை அயோத்தி பிரச்சனையை ஆரம்பித்து வச்சது யாருன்னா காங்கிரஸுக்காரர்கள் அங்கேருந்து ஒரு காங்கிரஸ் கார்பரேட்டர் அப்போ இத்தனை காலமாக நடந்து வந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு வந்திருக்கிறது முந்நூற்றி எழுபது எத்தனையோ காலமாக வந்ததுக்கு தீர்வு வந்திருக்கிறது சிஏஏ இதெல்லாம் காலமாக பேசப்பட்டு வந்ததை நாங்கள் சட்டமாக்கியிருக்கோம் அதனால் பின்னெடுக்க போகிறது எதிர்ப்புகள் வரட்டும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லைங்கிறாரு சிஐஏ பொறுத்தளவில் நிறைய பேர் இப்போ இதே சொல்கிறாங்க ஒரே ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டதாக காமிங்க நான் ஐம்பது கோடி ரூபாய் தாரேன் அஞ்சு கோடி ரூபா தாரேன் ஒரு கோடி ரூபா தாரேன் இப்படியெல்லாம் சும்மா சேலஞ்ச் பண்ணுறாங்க எந்த பாதிப்புமே இல்லாத பாதிப்பு வருவதாக கற்பனை செய்து கொண்டு ஒரு போராட்டம் என்பது முதல்ல அமல்படுத்தட்டும் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்க்கமே அமல்படுத்த அதனால் நம்ம பிரதமர் ரொம்ப தெளிவாக இருக்கார் இதெல்லாம் நாட்டு நலனுக்கு உகந்தது என்பதை இப்போது இதனுடைய உண்மையை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசு எந்திரங்களுக்கு இருக்கிறது அரசு எந்திரங்கள் இதை பற்றி அழகாக பிரச்சாரம் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னா இது சரியாயிடும் இந்த போராட்டத்தில் உள்ளவர்கள் மாற்று கருத்து உள்ளவர்களை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஒரு கெட்டு கெட்டோ மாதிரி இருக்குது அங்கே இருக்கிற பெண்களை வச்சு குழந்தைங்களை வச்சு போராட்டம் நடத்துகிறாங்க மற்றவங்க கருத்து அங்கே போய் சேரும்போது தான் இந்த செலவைக்கு இது வரும் அதனால் ஜனநாயகத்தில் ஒரு சமுதாயத்தை கேப்சர் பண்ணி வைத்து கொண்டு போராடுவது என்பது உதயகுமார் ரெண்டு வருஷமாக குணங்களத்தில் அதுதான் செய்தார் அதை நடக்கலை ஒரு சமுதாயத்தை கேப்சர் பண்ணி வச்சு நடக்கிறாங்க அந்த சமுதாயத்துக்குள்ளே கருத்து உள்ளவர்களை பேசுவதற்கு இவர்கள் அனுமதிக்க வேண்டும் அவர்கள் பேசின பிறகு இது சரியாகும் பிரதமர் அதுக்கான முயற்சியை வித்திட வேண்டும் பிரதமர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் மாறப்போவதில்லைன்னு இதிலேருந்து குழு எடுத்துக்க வேண்டிய வேண்டியது எல்லா மாநில அரசாங்கங்கள் எல்லா காவல்துறை அதிகாரிகள் அவ்வளோதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ளாட்சி தேர்தல் மார்ச் பதினஞ்சு அறிவிச்சிருக்காங்க அது ஒரு எட்டு ஃபேஸில் நடத்துகிற மாதிரி நீதிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் நிலைமை சீராய் வந்ததுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் எஸ்எம்எம்எஸ் வந்தாச்சு இது வந்தாச்சு ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வந்திருக்காங்க பார்த்துட்டு போயாச்சு எல்லாம் சரியாக இருக்குது நார்மல் லைஃப் வந்தாச்சு அவங்களுக்கு இப்போ புரியுது இது வரைக்கும் அங்கே பஞ்சாயத்து எலெக்ஷனே கிடையாது இப்போ முதல் முறையாக பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இப்போது தேசிய ஜன நேஷனல் கான்ஃபரன்ஸ் தேசிய மாநாட்டு கட்சி நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ எலெக்ஷனுக்குள்ளே வராங்க இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அடுத்து மற்ற கட்சியும் வரும் மகபூபா கட்சியும் கண்டிப்பாக வரும் காங்கிரஸும் வரும் நல்ல விஷயம் வரட்டும் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் நடந்து எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் வரும்போது ஒரு குடும்பம் அதாவது மொத்தமே பார்லமெண்டில் அமித்ஷா பேசும்போது மூணு குடும்பம் தான் ஜம்மு காஷ்மீரை சீரழித்ததுன்னு பேசினார் அந்த மூணு குடும்பம் தவிர இப்போ இத்தனை பேருக்கு அதிகாரம் கிடைக்க போகுது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் முன்னூற்றி எழுபது தேவை இல்லைன்னு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கப்புறம் ஆகவே இது வரவேற்கத்தக்க விஷயம் அந்த கட்சி தேர்தலில் போட்டிபடணும் ம கட்சி காங்கிரஸும் போட்டிபடணும் ஜனநாயகம் காஷ்மீரில் வரணும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் மத்திய பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்முடைய பாஜக அவங்க வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதாவது நாலாயிரம் இந்து வயதான இந்து முதியவர்களுக்கு இலவச யாத்திரை ஒரு நாலஞ்சு இடத்துக்கு வந்து இலவச யாத்திரையை அரசாங்கமே ஏற்றி நடத்திட்டு இருந்தது எப்படி ஹஜ்ஜுக்கெலாம் மானிங் மாதிரி அது மாதிரி மத்திய பிரதேசம் அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போயிட்டு போயிட்டுருந்து நேற்றுக்கு என்னென்னு தெரியல திடீர்னு கமல்நாத் அவர்கள் அது சடனாக ரத்து பண்ணுறாரு அதாவது எப்படி ஹஜ் யாத்திரை கொடுக்குறாங்களோ அப்படி ஹிந்துக்களுக்கு புனித யாத்திரைக்கு ஒரு எட்டாயிரம் பேருக்கு வருஷம் வருஷம் நிதி கொடுத்து அது ஓல்டேஜில் உள்ளவங்களுக்கு முக்கிய மந்திரியினுடைய திட்டம் கஷேத்ர தர்ஷன் முக்கியமந்திரி க்ஷேத்ர தர்ஷன் என்ற ஒரு திட்டத்தின் கீழே பண்ணிட்டுருக்கிறாங்க இதில் நாலாயிரம் பேர் செலக்ட் ஆகி அவங்க எங்கெங்கே போகணும்னு முடிவாகி மூணு பேச்சஸில் போகணும் இல்லை அஞ்சு பேச்சஸில் போகணுன்னு நினைக்கிறேன் முதல் பேட்ச் பரப்பிடத்துக்கு மூணு நாளைக்கு முன்னால் இன்னும் இந்த நோட்டீஸ் வருது மே ஒன்றுல இது மார்ச் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள எல்லா ட்ராவலும் கேன்சல் பண்ணப்படுகிறது இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க கமல்நாத்தை பற்றி ஏற்கனவே கமல்நாத் வந்து இந்த சீக்கியர்கள் கொலையில் குற்றம் சாட்டப்பட்டவர் திக்விஜயாவது ஆண்டி ஹிண்டுவா பேசிட்டு தான் இருந்தார் இந்த ஆள் ஆன்டி ஹிண்டுவா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா நிறைய உதாரணம் சொல்கிறாங்க இப்போ கோயில் சொத்து விற்க போறார் அவர் பில்டர்ஸுக்கு விற்க போறார் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கோயில் சத்தை நாங்கள் கொடுப்போம் சொன்னோம் அந்த மாதிரி தான் இந்த கோயில் சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ இது எல்லாம் தனியார்ட்டு ஒப்படை செயலாளர்களே அரசாங்கத்திட்ட இருந்தால் வித்துட்டுருக்காங்க இது ரொம்ப அயோக்கியத்தனம் சரி அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அது இல்லீகலாக ஆக்குப்பை ஆகுது அது அரசாங்கம் தடுக்கலாம் இல்லை அரசாங்கம் தன்னுடைய ஆக்குபேஷனில் வச்சுக்கலாம் கோயிலுக்கு அதனுடைய வருமானத்தை கொடுக்கலாம் அவ்வளோ செய்யலாமே அப்போது கமல்நாத் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஆன்டி ஹிண்டு என்பது தான் அங்கே வரக்கூடிய செய்தி இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது காங்கிரஸ் என்றாலே அது இந்துக்களுக்கு விரோதி என்பதை மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வர் ஏற்கனவே சோனியாவும் ராகுலும் நிரூபிச்சிட்டாங்க ஜவஹர்லால் நேரு நிரூபிச்சிருக்கிறார் இன்னைக்கு இவங்க நிரூபிச்சிட்ருக்காங்க இந்து இந்தியாவில் காங்கிரஸுக்கு இடமில்லை காங்கிரஸ் முக்த தான் நமக்கு தேவை என்பது தான் இது காரணம் கர்நாடகத்தில் கம்பள வீரர் சீனிவாச கவுடான்றவர் அவர் சமீபத்தில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டரை பதிமூணு வினாடிகளில் வந்து கடந்திருக்கார் அந்த தடகள வீரர் ஹுசைன் போல்ட் உலக அளவில் இருக்கிற ஹுசைன் போல்ட்டை முட இது ரொம்ப வேகமாக ஓடி இருக்கான்ற ஒரு செய்தி வந்து ஊடகங்கள்லாம் வந்து நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் அவருக்கு ஒலிம்பிக்கில் போகிறதுக்கான தேவையான பயிற்சி அளிக்கப்படும் உறுதி சொல்லியிருக்கிறார் இது தாங்க இந்த அரசாங்கத்தினுடைய சிறப்பு ஒரு செய்தி வருகிறது அந்த கம்பள போட்டிக்கு வந்து இந்த காங்கிரஸுக்காரங்க தான் தடைவிச்சாங்க இங்கே ஜல்லிக்கட்டு பண்ண மாதிரி அதை மீறி திருப்பி ஜல்லிக்கட்டில் எப்படி நாம் சட்டம் ஏற்று கொண்டு வந்தோமோ அப்படி திருப்பி அவங்களும் கொண்டு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு சேத்துல எரும்பு மாட்டில் விரட்டிட்டு நடக்கக்கூடிய போட்டியில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மீட்டரை பதிமூணு வினாடிகளில் கடந்திருக்கிறார் பதிமூணு வினாடிகள் ஆமாம் பதிமூணு வினாடிகளில் கடந்திருக்கிறார் இது வந்து ரொம்ப பெரிய சாதனை ஏன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸே நைன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸில் தான் கிடந்துக்கிறாங்க அப்போ இது வந்து உசைன்பல்டைய சாதனையை பீட் பண்ணிவிட்டார் என்று எல்லோரும் எழுதினதை விட சியூமொட்டாவாக இதை மத்திய விளையாட்டுத்துறை கிரண் ரிஜி எடுத்துக்கொண்டு உடனடியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு தொடர்பு பண்ணி அவரை போய் தொடர்பு பண்ண சொல்லி அவருக்கு ஒலிம்பிக்கில் போட்டிக்கு என்ன பண்ணலாம்னு நம்ம தயார் பண்ணுவோம்னு சொல்கிறார் பாருங்கள் இல்லை இந்த ப்ராசஸ் எல்லாம் விட்டுட்டு இங்கே தான் இந்த அரசாங்கத்தினுடைய நேர்மை பாராட்டத்துக்குரியது அவங்க பார்க்கக்கூடிய பார்வை பாமரன் எங்கேயோ இருக்கிறான் அவன் அரசாங்கத்துக்கு வரவே முடியாது ஆஸ் பர் யுவர் நாம்ஸ் ஒவ்வொன்றா கடந்து வர முடியாது ஒவ்வொரு போட்டியில் வர முடியாது நமக்கு தெரிஞ்சு போச்சு தூக்குறாங்க இதுதான் இந்த அரசாங்கத்தை நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறேன் அந்த சினிவாச கவுடா என்ன சொல்கிறாரு இது நானாக ஓடலை எம் இருமாடு ஓடினதுனால நான் ஓடிட்டேன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா நான் ஓடுவேனானு எனக்கு தெரியாது ஏர்மாட்டுக்கு தான் நன்றிங்கிறார் ஆனால் எது இதாக இருந்தாலும் அவரால் ஓட முடிஞ்சிருக்குங்கிறது தான் இங்கே உள்ள விஷயம் அப்புடின்னா ஓட முடியும் என்பது பெரிய விஷயம் இது நம்மளுடைய அமைச்சருக்கு பாராட்டு கிரண் ரஜுவுக்கு பாராட்டு இந்த மாதிரி சுதந்திரமாக அமைச்சர்களை செயலாற்ற விடக்கூடிய பிரதமருக்கு பாராட்டு நேற்றுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழில் பாஜக மூத்த தலைவர் இலங்கணேசன் அவருடைய பொது வாழ்க்கையில் பொன்விடா நேற்று கொண்டாடப்பட்டது விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது நானும் நேற்று நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தோம் ஐம்பது ஆண்டு காலம் அதில் அவர் கடந்து வந்த பாதையை ரொம்ப சிம்பிளாக சொன்னார் எழுபதுகளில் நான் எப்படி பிரச்சாரக்கம் வந்தேன் ராமகோபாலன் பிராந்த பிரச்சாரக்காக இருக்கும்போது அதாவது மாநில அமைப்பு செயலாளராக இருக்கும்போது அவர் சொல்லி நான் என்னுடைய அரசு வேலையை துறந்து விட்டு ஏழு ஆண்டுகள் அரசு வேலை பார்த்தேன் அதை துறந்து விட்டு நான் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த நிகழ்ச்சியில் இது யார் மண் என்ற தலைப்பில் ஹெச் ராஜா பேசினார் அந்த யார் மண்ணுங்கிறதுல இது நாயன்மார்கள் ஆழ்வார்களுடைய மண் இது ஒரு வேதபூமி இது ஒரு ஞானபூமி கர்மபூமி என்பதெல்லாம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசினார் நிறைந்த எழுத்தாளர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள்லாம் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க எல்லாருமே இலகணேசன் அவர்களை பாராட்டினார்கள் ஸ்ரீ டிவியும் இலகணேசன் அவர்களை பாராட்டுவதிலும் வணங்குவதிலும் தன்னை இணைத்துக் கொள்கிறது நன்றி திரேநா நம்பி நாராயணன் வந்து கருத்து கூறிய நன்றி செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹ்